இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் சீக்வன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் சீக்வன்ஸ்னால் என்ன, அது எதுக்கு தேவைப்படுது, எதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சீக்வன்ஸ்னால் என்னென்னா, ஒரு கார்மெண்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது வந்து ஆப்ரேஷன் சீக்வன்ஸு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கார்மெண்ட்டை ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் அடுத்த பார்ட்டு எந்த பார்ட்டை அட்டாச் பண்ணால் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன் சீக்வன்ஸ். வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆப்ரேஷன் சீக்வன்ஸ் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா, ஒரு ஓபி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓபினா ஆப்ரேஷன் புல்லட்டின். அந்த ஆப்ரேஷன் புல்லட்டின் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் சீக்வன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஓபி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் சீக்வன்ஸு கண்டிப்பாக, அந்த சீக்வன்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஒரு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் டீஷர்ட்டில் அதுக்கு ஆப்ரேஷன் சீக்வன்ஸு என்னென்ன இருக்குது, எந்தெந்த பார்ட்டு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு டீஷர்ட்டில் எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெண்டு தட்டு, பேக் தட்டு, ரெண்டு ஸ்லீவு, மூணு, அப்புறம் ரிப்பு அட்டாச் பண்ணோம்ல, நெக் ரிப்பு ஒன்று, நாலு வாஸ்கர் லேபிள், ஒன்று, அஞ்சு. ஓகேங்களா? ஃபைவ் பார்ட்ஸ் வந்து நம்ம இந்த டீஷர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு பார்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு என்னென்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் என்ன? ஃபஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஷோல்டர் ஜாயின். ஷோல்டர் ஜாயினுக்கு என்ன மிஷின் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரெண்டாவது ஆப்ரேஷன் என்னென்னா நெக்கு ரிப்பு ரெடி. நெக்கில் ரிப் அடிக்கிறாங்கள, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரெண்டு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க, அது பையரோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஓவர்லாக்லையும் அதை அட்டாச் பண்ணுவாங்க, அட்டாச்சில் சாரி ரெடி பண்ணுவாங்க, சிங்கர்லேயும் ரெடி பண்ணுவாங்க. அடுத்து மூணாவது ஆப்ரேஷன் வந்து நெக்கு ரிப்பு அட்டாச்சு. நெக்கு ரிப்பு அட்டாச் வந்துட்டு ஓவர்லாக் மிஷினில் அட்டாச் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்னா ஸ்லீவு ரெடி. ஸ்லீவு ரெடியில் வந்து ஃபேட்லாக் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லீவு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவ் அட்டாச்சு. ஸ்லீவ் அட்டாச்சு, ஸ்லீவ் அட்டாச்சில் ஓவர்லாக் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஆப்ரேஷன் என்னென்னா சைடு சீம். சைடு சீமில் ஓவர்லாக் வந்து ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன ஆப்ரேஷன்னா பாட்டம் ஹெம்மு. பாட்டம் ஹெம்முக்கு ஃபேட்லாக் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வாஸ்கர் லேபிள் அட்டாச் பண்ணணுன்னா சிங்கரில் போட்டு அட்டாச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சைடு அடிக்கும்போது சேர்த்து வச்சு அந்த வாஸ்கர் லேபிளையும் அட்டாச் பண்ணிடுவாங்க. இது பையர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. இல்லை ஒரு சில நேரத்தில் லேபிள் இல்லாமல் நெக்கில் வந்துட்டு ஃபியூசிங் வச்சிட்றாங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த கடைசி ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்லீவ் இருக்குன்னா ஸ்லீவில் எனக்கில் வந்து சேஃப்டி ஸ்டிச் போடுவாங்க. சேஃப்டி ஸ்டிச் அது வந்து டேக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. டேக் அடிக்கிறது இதுதாங்க ஒரு நார்மலான ஒரு பேசிக்கோட ஆப்ரேஷன் சீக்வன்ஸ். இனிமேல் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம க்ரோத்துக்கு தேவையான பாயிண்ட்டுகளை நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி தான் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் ஆரம்பிக்க போகிறேன். இனிமே வர வீடியோவில் நான் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட்டு நம்மளோட வளர்ச்சிக்கு தேவையான பாயிண்ட்டை சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அப்படி அது வந்துட்டு எனக்கும் இல்லாமல் உங்களுக்கும் அது வந்து பயன்பெறும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சுச்சுவேஷனை எப்படி அப்டேட் பண்ணுறோம் தான் இருக்கிறோம், அதை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி மேம்படுத்துகிறோம் தான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை நம்ம எப்படி மேம்படுத்துங்கிறத யோசிக்கிறதே இல்லை. நம்ம சுச்சுவேஷனை எப்படி வளர்க்குறோம் தான் யோசிக்கிறோம், வளர்த்து மேம்படுத்தணும் தான் யோசிக்கிறோம். நம்மளை நம்ம எப்படி க்ரோத் பண்ணணும், நம்மளை வந்துட்டு மேம்படுத்தணும் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஓகேங்களா? நல்லா யோசிங்க. நம்மளை எப்படி க்ரோத் பண்ணணும் நம்ம வந்துட்டு இனிமே யோசிக்கணும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. இது வந்துட்டு இன்றைக்கான வீடியோவில் இருக்கிற கருத்து.